ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். அரிசி மாவு நல்லா வறுத்தது, புட்டுக்குன்னு வறுத்தது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க புட்டு மாவை. ஸோ ரெண்டு கப் புட்டு மாவு எடுத்திருக்கேன். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி லேசா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். உள்ளே சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்ட லைட் வார்ம் வாட்டர். உங்க கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி தெளிச்சு தெளிச்சு பிசையணும். இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். இப்படி எடுத்து இப்படி பண்ணுங்க. இந்த மூமெண்ட் உங்க கையில இருக்கட்டும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க முடியும் இந்த ஸ்டேஜ். ஆனா அதை உதிர்த்தீங்கன்னா அழகா இப்படி உதிர்ந்துரும் பாருங்க. தெரியுதா? இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து புட்டு குழல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேங்காய் ஆட் பண்றோம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம பிசைஞ்ச மாவு ஆட் பண்றோம். நம்மளோட புட்டு குழல்ல புட்டை வேக வச்சிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு அழகா ரெடி ஆயிடுச்சு. குழல்ல வச்ச 3 புட்டு. நீங்க வந்து இத சாம்பார் கூடயும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அதுக்கு மேல சுகர் தூவிட்டு தேங்காய் துருவலும் தூவி பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அது கேரளத்து ஸ்டைல். இது கூட வேக வச்ச பயிரும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் போட்டு பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.